الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد الحمد لله الله ودي بريك الفلا سبحانه وتعالى ورسوليه نيرت نقول تندى وربيري ونعمة عليه تقول الله سبحانه وتعالى توفيق سنجيك يا الله ودي مين بري أرون أمان ما أطلع كذا شيء بطل نرجعي كيو إذا صدر بطل في أول صدر بطل بطل تندى الله وكيل الله بدل எல்லாரும் இலங்கை நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அஷேஃப் ஆஷிக் பிரசாதி அவர்களுடைய நிகழ்ச்சி திறந்து ஆரம்பமாக இருக்கின்றது. சார், அந்த அடிப்படையில் ஒரு 40 நிமிஷம் இவ்விடத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி கொஞ்சம் கால் சாத்தி தேவையோடு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள்கிட்டையும் ஒரு வளர் சமுதாயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவோம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அஷேஃப் ஆஷிக் பிரசாதி அவர்கள் இலங்கையினுடைய உஸ்மானிய அரபு கலாச்சாரத்தில் ஒரு அரபு உஸ்தாதாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். மேலும் இன்னும் பல அமைப்பருடைய பொறுப்புகளையும் இருக்கிறார். அவர் எங்கள் மத்தியில் ஒரு 4 நாளைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறார். அதில் நேற்று அவர் பாகில்ல லக்ஷ்மீன் நிறுவனத்துக்கு ஹோட்டேலிக்கில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தார், நிகழ்ச்சி நடத்தினார். அதே மாதிரி இன்றைக்கு ஜும்மா பயான் ஜஹரால நடந்துச்சு. அதோடு சேர்த்து இன்றைக்கு எம்பசியில் அவருடைய நிகழ்ச்சியும் இடத்துல ஆரம்பமாக இருக்கின்றது. இன்ஷால்லா நான் எல்லாரும் இன்ஷால்லா அவருடைய நிகழ்ச்சியை பாதுகாத்து கேட்கறதுக்காக எங்களுடைய மொபைல்களை கொஞ்சம் சைலண்ட்டில் இல்லைன்னாக்கா சுஷோ பண்ணு சென்னாக்கா சிந்தனைகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இருக்கும். அவருடைய பேச்சுகள் மிகளுக்கு கொஞ்சம் தரக்கூடியதாக இருக்கும். நான் நேரங்களில் மிச்சம் கஷ்டப்பட்டு எடுத்து ஒதுக்கி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதனால் ஒரு 40 நிமிஷம் இன்ஷால்லா நான் அவருடைய நிகழ்ச்சி கேட்கறது விஷயம் இன்ஷால்லா அஷேஃப் ஆஷிக் வசதி அவர்கள் நான் இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். இன்ஷால்லா ஏற்பாட்டாளர்களே,
குவைத்தின் இலங்கை தூதரகத்துடைய கண்ணியத்துக்குரிய தூதுவர் ஏனைய அதிகாரிகள் உறுப்பினர்கள் ஊழியர்கள் எல்லோரையும் விளித்தவனாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்ச்சி, பேச்சு தேவையான விடயங்களை எல்லாம் வெளியாக்குவதற்கு உதவியாக அமையும். அன்பானவர்களே, ஆயுளில் பல ரமலான்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ரமலான் என்ற அந்த சொல்லுடைய அர்த்தமே சுட்டெரிக்கக்கூடியது, நெருப்பால் உண்டை சுட்டு அது கருகி சாம்பலாகின்ற அந்த செயற்பாட்டை செய்யக்கூடிய ஒரு அர்த்தம் தான் ரமலான். பாவங்களை கரிக்கக்கூடியது. கண்ணியமானவர்களே, ரமலான் நம்மை கடந்து செல்கின்றது. பல ரமலான்கள் சென்றிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்? ஒரு மோமினுடைய, ஒரு விசுவாசியுடைய 2 நாட்கள் சமமாக இருக்க முடியாது. நேற்றையை விட இன்று ஏதோ ஒரு நற்கிரியை நல்லாமல் கூடியிருக்க வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்று ஒரு தீனா, ஒரு திருகம் சதக்கா கொடுத்திருக்க வேண்டும். நேற்றைய தினத்தை விட 5-10 திக்ருகளை இன்று கூடுதலாக செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட்டிக் கொண்டே செல்வதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை முறையாக அமையும். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே மனிதன் பொதுவாக பலவீனமானவன், பல ஆசைகள் உணர்வுகளோடு படைக்கப்பட்டவன். என்றாலும் உணர்வுகளுக்கு முழுமையாக அடிபணிவது அல்லாஹ் மிருகங்களுடைய ஒரு இயல்பாக வைத்திருக்கிறான். அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற பகுத்தறிவு மிருகங்களுக்கு கிடையாது. ஆசைக்கு அடிபணியும், உணர்வுக்கு முன்னுரிமை கொடுக்கும். பசி வந்தால் சாப்பிடும். எதை சாப்பிடுகிறேன், யாருடைய காணி? அந்த மிருகத்துடைய உரிமையாளருடைய ஒரு காணி இருக்கும். அந்த காணியா, பக்கத்து காணியா, அது யாருடைய தோட்டம், யாருடைய மரம், யாருடைய உரிமையான சொத்து என்று அது பார்க்காது. பிராணிகளுடைய வளமை. மனிதனுக்கு அப்படி அல்ல. மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக தான் வைத்திருக்கிறார். மனிதன் என்ற அந்த சொல்லுக்கே அர்த்தம் அல் இன்சான், அரபியிலே அல் உன்சத் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. உன்சத் என்றால் பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் ஆறுதல் அளிக்கக்கூடியவன். மனிதன் எந்த மதத்தை, எந்த பகுதியை, எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் மனிதன் என்றால் பிறருக்கு ஆறுதலானவர், மனிதன் என்றால் பிறரோடு நட்புடன் பழகக்கூடியவர், மனிதன் என்றால் பிறருக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவர். மனிதன் என்றாலே பண்பாட்டு பெயர். அதில் ஒரு படி மேலே முஸ்லிம் என்றால் அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன லிசானிஹி வயதி, சொல்லால் செயலால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதவன், சொல்லால் செயலால் பிறருக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவன். அன்பானவர்களே, முதலாவது இஸ்லாமுடைய அழகை புரிய வேண்டும். இஸ்லாம் என்ற மார்க்கமும் சாந்தி, சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம், பிறருக்கு நம்மிடமிருந்து சந்தோஷமான விடயங்களை, பாசிட்டிவான நேர்மறையான ஆக்டிவிட்டிஸ்களை, நடவடிக்கைகளை மேற்கொள்வது முஸ்லிமுக்கான ஒரு இலக்கணம். சிரிப்பை, புன்னகை, ஸ்மைலிங், ஒன் ஆஃப் சேரிட்டி இன் இஸ்லாம், பார்ட் ஆஃப் சேரிட்டி. சிரிப்பது சதகா, புன்னகை கூட மனித இயல்பு, மனிதனுடைய இயல்பான ஒரு புன்னகை கூட சதகா. சதகா பாதையிலே போகின்ற பொழுது இமாத்தத்துல் அதா அணி தரி லக்க சதகா, மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆன, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய முட்களை, கற்களை, வீதுரு கட்டு, இது போன்ற விடயங்களை பாதையிலிருந்து ஒதுக்குவது சதகா. ஒரு மனிதர் போய்கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நிகழ்வு, பாதைகளை போய்கொண்டிருக்கின்ற பொழுது
ஒரு மரத்துடைய கொப்பு ஒரு பிரான்ச் மக்கள் பயணிக்கின்ற பாதையிலே ஒரு கருத்து இருந்தது அந்த மரத்துடைய கொப்பு கொஞ்சம் வளைந்து பாதை பக்கமாக போகின்றவருடைய தலையில் படுகின்ற அமைப்பில் இருந்ததாம் அந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக இது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு கொப்பு அது பொதுவான மரம் யாருடைய சொந்த உரிமையான இடம் அல்ல அது பொதுப்பாதையில் அந்த மரக்கொப்பை தரித்து துண்டித்து ஒதுக்கினாராம் அந்த மரத்துடைய பிரான்ச்சை கட் பண்ணி தூக்கி வீசினாராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு அமலை வைத்து அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார் மரத்தை மரக்கொப்பை வெட்டி அகற்றியதுதான் அவருடைய சொர்க்கத்துக்கான டிக்கெட் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் ஒரு பாவி ஒரு ரத்மாக்குள்ள பெண்மணி ஒரு பிளாக் மார்க்குள்ள பெண்மணி அருவறுப்பான தொழில் செய்யக்கூடிய பெண்மணி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வைத்த பெண்மணி பணத்துக்கு தன்னோட உடம்பை விற்கக்கூடிய பெண்மணி கிணற்றுக்கு தண்ணீர் குடிக்க போகும் பொழுது தாகத்தால் ஒரு நாய் கீழே நாக்கை தேய்த்து கொண்டிருக்கிறது நாய் தான் நாயுடைய எச்சம் நாயுடைய ஈரம் பட்டால் ஏழு தடவைகள் கழுக வேண்டும் எந்த மண்ணிலே தன்னுடைய நாக்கை தேய்த்து கொண்டிருந்தது அந்த மண்ணை ஒரு தடவை போட வேண்டும் நாய் என்னை போன்று அதற்கும் பசி ஒரு படைப்பு ஒரு உயிர் ஜீவராசி அன்பானவர்களே அந்த நாய்க்கு சில மனிதர் தண்ணீர் கொடுத்தார் தன்னுடைய லெதர் ஷூ தோல் அந்த அதாவது அல்லது சொக்ஸ் அல்லது ஷூவை கழட்டி தண்ணீர் கிணற்றிலே தள்ளி அந்த நாய்க்கு நீர் புகட்டினார் அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் அறிவித்தான் வீரர் இந்த சம்பவத்தை முன்னே கால நிகழ்வு அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீரால் அந்த பெண் மன்னிக்கப்பட்டார் மறுமுனையில் அல்லாஹ்வுடைய பிடியும் அபாயகரமானது ஒரு வணக்கசாலி பெண்மணியுடைய நிகழ்வு தெரியும் சம்பவத்தை விரிவாக்க தேவையில்லை வணக்கசாலி பெண்மணி இபாதத்தில் இதனுடைய காலத்தை கழித்த பெண்மணி நான் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் உங்களுக்கு புரியும் இஸ்லாம் பண்பாட்டை போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது தீவிரவாதத்துக்கு எதிரானது அது சர்வாதிகாரத்துக்கு எதிரானது அது பயங்கரவாதத்துக்கு எதிரானது தன்னோடு பயங்கரமாக நடந்து கொண்ட அப்படியானவர்களை கூட மன்னித்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை தனக்கேந்தியவர்களை நபித்துமாக கடுசலா நபித்துமாவை கப்பன் கனி உற்சாக கர்ண கொட்ட மகே அத்தேங்கிலாவ் பயா வேற கண்ண கவுத எக்கனி காவா இஸ்லாமிக் அனிமி மாவ வேற கண்ண கவுதுவா மகே மங் ஒயாவ கப்பன்ன உற்சாக கர்ணவா கை தடுமாறி கை வைப்ரேட் ஆகி வாழ்க்கையிலே விழுகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உன்னை வெட்ட போகிறேன் வெட்டினால் உன்னை பாதுகாப்பது யார் வேற கண்ண கொடுது ஏக்கிவா வந்து எக்கணி சமாவது என்ன எக்கணி மாவ சமாவண்ண மத இட்டு பஸ்ஸே முஸ்லிம் விருத்த மொன மொனாரி மொன எச்சன் அறிவாமோ கண்ணன் வேட ப்ராமிஸ் தரவா சமாவதியில எவனவா ஏ கீழா கேனவா மம ஆவே நபித்துமா இந்தலா வந்த எக்கணி சம்பவத்தை சொல்கிறார் மக்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் மிக நல்ல மனிதனை கொண்டு வருகிறேன் அவருடைய வாளை அவருக்கு ஏந்தி வெட்ட முனைந்தேன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அவர் மாலை எடுத்தவளை நான் இப்படி சொன்னேன் என்னை மன்னித்து எனக்கு எனக்கு விடுதலை தந்தார் நல்லெண்ணம் இதான் இஸ்லாம் தன்னோடு பயங்கரமாக நடக்க போன மனிதரை கூட மன்னித்தார்கள் கண்ணியமானவர்களே சொல்லிக்கொண்டு வந்த நிகழ்வு பூனையை கட்டி போட்டார் ஒரு தாய் வணக்கசாலி பெண்மணி இபாதத்தாலி பெண்மணி தீனி கொடுக்கவும் இல்லை தின்ன விடவும் இல்லை சாதாரணமாக கணக்கெடுத்து அந்த பூனைக்கு நான் இப்படி செய்வதால் எனக்கு என்ன நடக்க போகிறது அன்பானவர்களே சொன்னார்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே சொல்லுவார்கள்
ஒரு பூனைக்கு இப்படி செய்ததனால் நரகத்திலே இந்த பெண் வேதனை செய்யப்படுவதை கண்டேன். பண்பாட்டை போதிக்கும் மார்க்கம் இஸ்லாம். எனவே பண் நற்குணம் இஸ்லாத்துடைய அடிப்படை, இஸ்லாத்துடைய லோகோ, இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். எனவே குணமுள்ளவர் குணமுள்ளவர்களாக மாறுவதற்கு ரமதான் பிறருடைய பசியை உணரு. அன்பானவர்கள், நாங்கள் பசித்திருப்பது ரமதானின் மாத்திரம். இன்று எத்தனையோ ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நாம் சகரம் இஃப்தாரம் சாப்பிடுகிறோம். நமது தாயகத்தில் கூட பல கண்ணீரை வடிக்க வைக்கக்கூடிய, உள்ளத்தை உருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களுடைய மிக மன வருத்தமான நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம். ஒரு நேரம் தான் சாப்பாடு, ஒரு நேரம் தான் சாப்பாடு, நோன்பிலாவது சகரித்தால் இரண்டு நேரம் சாப்பாடு. அன்பானவர்களே, பிறருடைய பசியை உணர்கின்ற மாதம் ரமதான், பொறுமையுடைய மாதம் ரமதான், பண்பாட்டை மக்களுக்கு காட்டுகின்ற மாதம் ரமதான். எனவே ரமதான் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தப்புவதாரிகளாக மாற வேண்டும், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். தெரிந்தவர்கள் இல்லை, குடும்பத்தார்கள் இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆள் கடலில் கரண்கல்லுக்கு கீழே, கரண்கல்லுக்கு மேலே ஊர்ந்து செல்லும் எறும்பின் மூச்செடுக்கின்ற ஓசையும் அல்லாஹ் செவிமடுக்கிறான். நடக்கின்ற காலத்தை அல்லாஹ் கேட்கிறான். சுவர் நமக்குத்தான் மறைவு, அல்லாஹ்வுக்கு மறைவு கிடையாது. திரைகள் நமக்குத்தான் திரை, அல்லாஹ்வுக்கு திரை கிடையாது. இரவும் பகலும் நமக்குத்தான், அல்லாஹ்வுக்கு கிடையாது. இரவிலே அல்லாஹ்வுக்கு தெளிவாக விளங்குவதில்லை, பகலில் தான் விளங்கும் என்பது இல்லை. எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு தெளிவானது. அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்களுடைய ஒரு கண்ணால் ஒரு சைக்கிளை செய்கிறோம், கண்ணால் ஒருவருக்கு இன்னொரு ஒரு சிக்னல் காட்டுகிறோம். வந்தவருக்கு தெரியாது என்னை பற்றி என்ன என்ன சைக்கிளை செய்தார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். உள்ளம் மறைத்து வைத்திருக்கின்ற, உள்ளத்திலே ஊசலாடுகின்ற அந்த விடயங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்பான தக்குவா, தக்குவா இருக்கிறதே, தக்குவாவுக்கு அல்லாஹ் பல வாக்குறுதிகளை செய்கிறார். தக்குவாவோடு வாழ்ந்தால் பிரச்சனைகளிலிருந்து வெளியாகின்ற, ரிலீஸ் ஆகின்ற, பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுகின்ற வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மூன்று பேருடைய நிகழ்வை சுருக்கமாக சொல்கிறேன். குகையில் அகப்பட்டார்கள் மூவர். பிரயாணம் போகும்பொழுது குகையில் தங்கினார்கள். இரவில் ஒரு பாறாங்கல் குகை வாசலை அடைத்துக் கொண்டது. மூணு பேரும் வெளியே வர முடியாது. பாறாங்கல்லை அவர்கள் தள்ளி வர முடியாத அளவு பெரும் பாறாங்கல். இப்பொழுது அவர்கள் செய்த வேலை என்ன? அன்பானவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றாலும் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி பச்சாதாபப்பட்டு பிரார்த்திப்பதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வை பயந்து செய்த சில அமல்களை அல்லாஹ்விடம் சொல்லி காட்டி அழுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் முதலாளி, ஒரு ஊழியருடைய ஒரு நாள் சம்பளம் எடுக்காமல் போய்விட்டார். ஒரு நாள் ஊதிய நாள் கூலிதான் அடிப்படையானது. வியர்வை வற்ற முன்னால் கூலியை கொடுங்கள், இதுதான் இஸ்லாம். செய்த வேலைக்கான வியர்வை வற்ற முன்னால் கூலி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய முறை மாறிவிட்டது. வாராந்தம் மாதாந்தம் என்று ஏதோ ஊழியர்களுடைய கூலிகள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு படிப்பினை, அதிலும் தக்குவா வேண்டும். அவர் துவாக்கிடம் அந்த ஊழியருடைய அந்த வருமானத்தை எடுத்து, கூலியை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். ஆடு மாடு ஒட்டகைகளை வாங்கி போட்டேன். ஒரு நாள் கூலி. பல வருடங்களுக்கு பின்னால் வந்தார். என்னை ஞாபகம் இருக்கிறதா? ஆம் என்று ஒரு பாய்ந்து சொல்ல முடியாது. அவரே சொல்கிறார், நான் உங்களோட வேலை பார்த்த ஒருவன், உங்களோட கூலி வாங்காமல் போய்விட்டேன். ஒரு நாள் என்னுடைய கூலியை வாங்க வந்திருக்கிறேன். இத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் முதலாளி சொன்னார்கள், அந்த ஆடு மாடு ஒட்டகை மந்தைகள் அடிமைகள், நான்காவது இனம் அடிமைகள் எல்லோரும் உன்னுடைய கூலி. அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் என்னை நையாண்டி பண்ண வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒரு நாள் கூலி இது உன்னுடையதானப்பா. உன்னுடைய கூலியை நான் அனுபவிக்காமல், நான் விளங்காமல், என்னுடைய பணத்தோடு கலக்காமல் இவ்வளவு பக்குவம் என்று பாருங்கள். முதலாளிமார்களே, உரிமையாளர்களே, அதிகாரிகளே, உங்களுடைய துறைகளில் இப்படியான பக்குவம் வருவது தக்குவா? இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு போ. அல்லாஹ்விடம் சொல்லி காட்டுகிற துவாவிலே, யா அல்லாஹ், ஒரு ஆடு, ஒரு ஒட்டகம், ஒரு அடிமை கூட ஒன்றுமே மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் சாய்த்து கொண்டு போனான். இதை உன்னை பயந்து நான் செய்தேன். இந்த கல்லை அகற்றி எங்களை வெளியாக்கு. மஹ்ரஜ், வெளியாகும் வழி தேடுகிறார்கள் அல்லாஹ்விடம்.
தக்குவாவோடு நடந்த நிகழ்வு அல்லாஹ் வழியை திறக்கிறான். கல் அகல்கிறது, வெளியே போக முடியாது. இரண்டாவது நபர், விழிக்கும் வரைக்கும் பால் கோப்பையோடு நின்று பெற்றோர்கள் விழித்தவுடன் பால் கோப்பை பால் ஊட்டிவிட்டு பிள்ளைகளுக்கு அந்த பாலை புகட்டியவர், அவர் அவருடைய துவாவின் மூலமும் கல் அகன்றது, வெளியே போக முடியாது. மூன்றாவது நபர், அவருடைய முதலாவது மனிதர் கொடுக்கல் வாங்கோடு சம்பந்தப்பட்ட தப்புவா, இரண்டாவது மனிதர் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பெற்றோருடைய உரிமையை பேணும் வடயத்தில் இறையற்றத்தில் நடந்து கொண்ட நிகழ்வு, மூன்றாவது நபர் தனிப்பட்ட வாழ்க்கை, யாரும் காணாத இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவருடைய குடும்பத்தினுடைய உறவுக்கார பெண் ஒருவர் இருந்தார், எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கும், அந்த பெண் மீது எனக்கு ஒரு மோகம், அந்த பெண் சந்தர்ப்பம் வரும்பறைக்கு பார்த்துக் கொண்டிருந்தேன், அந்த பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு ஒரு தலைவர் வறுமை கஷ்டம் வந்தது, என்னோட வசதி இருந்தது, வந்து கை மாத்து உதவி கேட்டார். பணம் கேட்கும் பொழுது நான் ஒரு டிமாண்ட் பண்ணினேன், என்ன சொன்னேன், என்னுடைய ஆசைக்கு அடிபணிவதாக இருந்தால் பணம் தருவேன், யாருக்கு ஒரு தீனார், இரண்டு தீனார், ஒரு 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் என்று கொடுத்தாலும் எந்த சுய லாபங்களையும் எதிர்பார்க்க முடியாது, கூடாது. எந்த சுய நலங்களும் இல்லாமல் இஹ்லாஸ் மன தூய்மையோடு செலவழிக்க வேண்டும், அதுதான் தக்குவா. நீ அடிபடுவியா, என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படுவியா? இக்கட்டான நிலைமையில் அந்த பெண் சொன்னால் பணம் தேவை, என்ன செய்ய, இருமனதோடு ஏற்றுக்கொண்டால் யாரும் இல்லை, கேமராவும் இல்லை, கண்காணிப்பாளர்களும் இல்லை, தனியான இடம். அந்த பெண்ணோடு தெளிவாக துவாவை சொல்கிறார், யா அல்லாஹ், அந்த பெண்ணோடு நான் தகாத உறவு கொள்ள நெருங்கிவிட்டேன். தெளிவாக இதை விட தெளிவாக சொல்கிறார், நான் நெருங்கிவிட்டேன். நெருங்கும் பொழுது அந்த 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 கட்டத்தை அடையும் பொழுது அந்த பெண் சொன்னால், அது ஒரு ஒரு குமர பெண், இத்தகில்லா யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என்னுடைய கன்னித்தன்மையை இல்லீகலாக சட்டவிரோதமாக ஹராமான வழியில் நீ நீக்கிவிடாதே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னவுடன், உன்னை பயந்து கொள்ளுமாறு சொன்னவுடன், யா அல்லாஹ், பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிவிட்டேன், உடனே எழுந்து அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கிவிட்டேன், இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்தது உன்னை பயந்து, யா அல்லாஹ், இந்த இந்த குகையிலிருந்து எங்களை வழியாக்கி, யா அல்லாஹ். அவருடைய துவாவுக்கு பின்னால் தான், மூன்று பேருடைய துவாவுக்கு பின்னால் தான் கல் அகன்றது, ஹயாத்தோடு வெளியே வந்தார்கள். நமக்கும் பல இறுக்கங்கள் இருக்கும், நமக்கும் பல நெருக்கடிகள் இருக்கும், நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும், தக்குவாவோடு நடக்கின்ற நிகழ்வுகளே அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். பாவம் இருக்கும். ஆரம்பத்தில் 2 குர்ஆன் வசனங்கள் ஓய்வேன், அந்த 2 குர்ஆன் வசனங்களுடைய சாராம்சத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் நல்லவன் செய்கிறார்கள், ஈமானோடு மனமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சுபீட்சமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, கண்ணியமானவர்களே, யார் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட புறக்கணித்து வாழ்வார்களோ, அல்லாஹ்வை மறந்து வாழ்வார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வார்களோ, மஈஷத்தன் பங்கா, நெருக்கடியான வாழ்க்கை, எங்கு பார்த்தாலும் இருக்கம் ஒன்று இருக்கும், எங்கு பார்த்தாலும் நிம்மதி இருக்காது, கோடிக்கணக்கு பணம் இருக்கும் உள்ளத்திலே நிம்மதி இருக்கும், முகம் செலுத்திக் கொண்டிருக்கும் உள்ளம் அழுது கொண்டிருக்கும், எங்கு போனாலும் ஒரு நிம்மதியற்ற நிலைமை, எதிலுமே திருப்தி இல்லாத நிலைமை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நிச்சயம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை. வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், காணி பூமிகள் இருக்கலாம், பட்டம் படிப்பு இருக்கலாம், அன்பானவர்கள், இதுதான் மனமான நிம்மதியான வாழ்க்கை தக்குவாவோடு இணைந்திருக்கிறது. எனவே இவ்வளவு நேரம் நான் பேசியது இஸ்லாமிய மார்க்கம், பண்பாட்டு ஒழுக்கம் விழுமியங்களை மையமாக வைத்து அமைந்த மார்க்கம். முஸ்லீம் என்றால் யார், மனிதன் என்றால் யார் என்று சொன்னேன், இறையற்றத்தை சொன்னேன், பண்பாட்டு வீழ்ச்சியினால் ஏற்படுகின்ற விளைவை சொன்னேன், நற்குணத்துடைய சில மின் உதாரணங்களை சொன்னேன். இப்பொழுது இரண்டாவது பகுதியாக, அன்பானவர்களே, ரமதான் வந்தால் தான் கொஞ்சம் பேருக்கு தௌபா ஞாபகம் வரும், பாவ வீழ்ச்சி பெற வேண்டும், திருந்த வேண்டும். ஆனால் தௌபா என்பது ரமதானில் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்றல்ல. இறுதி கட்டத்தில் சில முக்கியமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் உற்சாகமாக ஆர்வமாக இருக்கிறீர்கள். இதை இறுதி வரைக்கும் பேணிக் கொள்வோம். பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் தாராளமாக இடம் இருக்கிறது. கண்ணியமான முறையில் வரவேற்றுக் கொள்கிறோம் உங்களை, கண்ணியமாக அன்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அந்த இடங்களிலே அமர்ந்து கொள்ளுங்கள். தீனுடைய சபைகளில் அமரும் பொழுது அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் நம்மை நெருக்கிக் கொள்கிறான்.
அல்லாஹ்வுடைய அருளின் பேரில் நெருங்கி கொள்கிறார். ஹதீஸிலே வந்த விடயம் அன்பான தௌபா என்றால் என்ன? தௌபா என்பது பாவ மீட்சி, பல நிபந்தனைகளை கொண்டது. உதாரணமாக வலது பக்கம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஊரை நோக்கி, நாம் போக வேண்டிய ஊர் இடப்பக்கம். கேட்கிற இடையில ஒருவர், எங்கு போகிறீர்கள்? இந்த ஊருக்கு போகிறேன். உடனே சொல்கிறார், நீங்கள் வழி தவறி போகிறீர்கள், நீங்கள் போக வேண்டியது மறுபக்கம், எதிர் திசையில் நீங்கள் பயணிக்க வேண்டும். பல யூ-டர்ன் போடுவோமே, அல்லது ரவுண்ட் அபவுட் போடுவோமே, இப்படியான ஒரு டேர்ன் பண்ணுகின்ற ஒரு திருப்பு முனைதான் தௌபா. செய்ய வேண்டிய அமல், கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைபாடு செய்கின்ற பொழுது அந்த கடமைகளை செய்வது தௌபா. தௌபாவுக்கு அந்த அல்லாஹ் தொழாத பாவியா அல்லாஹ், நோம்பு பிடிக்காத பாவியா அல்லாஹ், குர்ஆன் வாழ்க்கையில ஓதாத பாவியா அல்லாஹ், வட்டியோடு தொடர்புள்ள பாவியா அல்லாஹ், விபச்சாரம் செய்திருக்கிறேனியா அல்லாஹ், திருடி இருக்கிறேனியா அல்லாஹ், பொய் பேசுகின்றவனியா அல்லாஹ், இப்படி அல்லாஹ்விடம் சொல்லி காட்டுவது அல்ல தௌபா. தொழுகையாளியாக மாறுவது தௌபா, நோன்பாளியாக மாறுவது தௌபா, ஜகாத் கடமை கொடுப்பதில்லை ஜகாத் கொடுப்பது தௌபா, ஹஜ் கடமை செய்யவில்லை ஹஜ்ஜை செய்வது தௌபா, குர்ஆன் ஓதுவதில்லை குர்ஆன் ஓதுவது தௌபா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதில்லை திக்ர் செய்வது தௌபா, ஜினாவை விடுவது தௌபா, திருட்டை விடுவது தௌபா, பொய்யை விடுவது தௌபா, ஏமாற்றுவதை விடுவது தௌபா, மக்களுக்கு வஞ்சகம் செய்வதை விடுவது தௌபா. தௌபா என்றால் நாம் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிப்பது, செய்யக்கூடாததை செய்து கொண்டிருந்தால் விடுவது, இதுதான் தௌபா. அன்பானவர்களே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இஸ்லாம் அழகாக நம்மை வழிபடுத்துகிறது. ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்ய வேண்டிய அமல்களை காட்டுகிறது. எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது கெட்டது, எது சொர்க்கத்துக்குரியது எது நரகத்துக்குரியது, எது இஸ்லாமிய முறை எது அதுக்கு மாற்றமான முறை, முடியை எப்படி வளர்க்க வேண்டும், முடியை எப்படி கண்காணிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ கண்ணியமான முறையில் அதை மெயின்டைன் பண்ணட்டும். முடியை எப்படி வார வேண்டும், எப்படி அதை வெட்ட வேண்டும், ஒரு பகுதியை சிறைத்து முழுமையாக சிறைத்து ஒரு பகுதியை வைப்பது கண்ணியமானவர்களே தடுக்கப்பட்ட முறை. நம்முடைய முடிகள் கூட இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும். வளர்ப்பதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்க்க அனுமதி இருக்கிறது. முடி வாருகின்ற முறையை சொல்லி தந்தது இஸ்லாம். கண்ணியமானவர்களே, கண்ணால் இச்சையான விடயங்களை, ஹராமான பார்வைகளை, அந்நிய பெண்களை பார்க்கின்ற பொழுது அந்த பார்வையினூடாக அடைகின்ற இன்பத்தையும் கண்ணுடைய விபச்சாரம் என்று விவரித்தது இஸ்லாம். கண் எதற்காக? கண்ணின் மூலம் சொர்க்கம் போகலாம். ஒரு துளி கண்ணீரை அல்லாஹ்வுக்காக வடித்து தனிமையிலே உட்கார்ந்து அழுதால் அந்த ஒரு துளி கண்ணீர் நரக நெருப்பை நோக்க வேண்டார்கள் நபி அவர்கள். கண்ணால் ஒரு துளி கண்ணீரால் சொர்க்கம் போகலாம். கண்ணியமானவர்களே, அந்த கண்ணை தகாத முறை பாவிக்கும் பொழுது நரகம், அந்த கண்ணை ஹலாலான அல்லாஹ் விரும்புகின்ற வழிப்படி பாவிக்கின்ற முறைப்படி பாவிக்கின்ற பொழுது அந்த கண் சொர்க்கத்துக்கிட்டு செல்லும். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யாரும் சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள், புத்திமதி சொன்னார்கள். நாக்கை பிடித்து காட்டி சொன்னார்கள், ஒரு தன்னுடைய நாக்கை அல்லது அவருடைய நாவை பிடித்து காட்டி சொன்னார்கள், இதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள். இதுதான் கண்ணியமான உலகத்தை குழப்புகின்ற ஒன்று. குடும்பத்தை பிரிக்கின்றது, கணவன் மனைவியை பிரிப்பது, சகோதர சகோதரிகளை ஒற்றுமைப்படுத்தி இல்லாமலாகுவது, ஊரை பிரிப்பது, நாட்டை பிரிப்பது, இந்த நாக்கு தான் சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒரு வார்த்தை பேசுவார், அல்லாவுக்கு அந்த வார்த்தை பிடித்திருக்கும், அந்த ஒரு வார்த்தையை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னும் ஒரு மனிதர் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, ஒரு வசனம் பேசுவார், அந்த வார்த்தை அல்லாவை கோபப்படுத்தி இருக்கும், அதனால் அல்லாஹ் ஒரு வார்த்தையால் அவரை நரகத்தில் தூக்கி வீசுவான். பத்திரமாக கவனமாக மிகவும் கண்காணிப்போடு பாவிக்க வேண்டிய ஒரு உறுப்பு தான் நாவு. ஈமான்தாரி மௌனமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும். மன் சமத்த நஜா, மௌனம் காத்தவர் ஜெயம் பெறுவார். இஸ்லாமிய ஒழுக்கங்கள். அன்பாளர்களே, மனதின் அடிப்படையில் சில பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக இருப்போம். இறுதி அவரது நிமிடங்கள், நம்முடைய சில தீய குணங்கள், நம்முடைய பண்பாட்டிலே அல்லாஹ் விரும்பாத சில விடயங்களை இந்த ரமலானோடு நாம் அப்படியே முழுமையாக கை கழுவுவோம்.
பணிவாக நினைச்சு கொள்கிறேன். ஆண் பெண் என்றல்லா சில வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். ஆடை முறையிலே வித்தியாசம், உடம்பு அமைப்பிலே வித்தியாசம், பழக்க வழக்கங்களிலே வித்தியாசம், அணிகலன்களிலே வித்தியாசம். நெகட்டிவான பக்கத்தை நான் பேசாமல் பாசிட்டிவான சில விடயங்களை சொல்கிறேன். ஆண்களுக்கு மனதில் கெடுங்கள், ஆண்களுக்கு ஆபரணமாக சொல்லப்பட்டது மோதிரம். நபியவர்கள் அனுமதித்த ஒரு ஆபரணம் என்ற ஒரு அக்சசரிஸ் இருக்கும் என்றால் மோதிரம், அதுவும் தங்க மோதிரம் அனுமதி கிடையாது. வெள்ளி மோதிரம் அனுமதி. இதை தவிர யார் யார் என்ன அணிகலன்கள் அணியக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அன்பாக பணிவாக சொல்கிறேன், நாம் ஒருபொழுதும் நம்முடைய மனைவிக்கு ஒப்பாக கூடாது, நம்முடைய தாத்தா தங்கச்சிக்கு ஒப்பாக கூடாது, அவர்கள் அணிகின்ற அணிகலன்கள் போன்று நாம் அணியக்கூடாது. அதை நாம் மாற்றுவோம். அதே போல் கண்ணியமானவர்களே, இந்த தொண்டை குழியை தாண்டுகின்ற பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சொல்ற குழுவும் உங்களுக்கு ரிஸ்காக தந்தவைகளிலே பரிசுத்தமானதை உட்கொள்ளுங்கள். அசுத்தமானவைகள் ஒரு முஸ்லிமுடைய நாவால் ஒரு முஸ்லிமுடைய வாயால் சுவை பார்க்கப்படக்கூடாது. நான் எல்லாவற்றையும் கௌரவமாக முன்வைக்கிறேன். நம்முடைய வாயில் உதட்டில் அது இரண்டு விரல்களால் பிடித்து பாவிக்கின்ற பொருளாக இருக்கலாம், அது நெருப்பினால் எரித்து பாவிக்கின்ற பொருளாக இருக்கலாம், அது ஊசியினால் ஊட்டப்படுகின்ற பொருளாக இருக்கலாம், அது டப்லெட்டுகளாக பாவிக்கப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம், அது மூக்கால் உறிஞ்சப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம், அது பல்புகளுக்குள்ளே வைத்து அதிலே அதனுடைய அதை உஷ்ணம் காட்டி அதனுடைய புகையை உறிஞ்சக்கூடியதாக இருக்கலாம். எல்லா விடயங்களையும் கண்ணியமாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், புகை பாவனை போதை வஸ்து பாவனை சாதாரணமான குற்றம் அல்ல. புகை பாவனை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், பணிவாக உருக்கமாக வேண்டிக்கொள்கிறேன், தௌபா செய்யுங்கள். அந்த பணத்தை சேகரித்து நீங்கள் பாவிக்க ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரைக்கும் கணக்கு பார்த்தால் உங்களுக்கு சில வேளை ஹஜ்ஜி செய்கின்ற பணத்தை எடுத்திருப்பீர்கள், உம்ரா செய்கின்ற பணத்தை எடுத்திருப்பீர்கள், மனை மக்களுக்கு நகை வாங்கி கொடுக்கின்ற பணத்தை எடுத்திருப்பீர்கள், உங்களுடைய வீட்டை கட்டுகின்ற ஒரு ரூமை கட்டுகின்ற பணத்தை எடுத்திருப்பீர்கள். தௌபா செய்யுங்கள். போதை வஸ்து பாவனை, போதை வஸ்து வியாபாரம் கொடி கட்டி பறக்கின்ற ஒரு காலம். அன்பானவர்களே, போதை வஸ்து பாவிக்கின்றவர்களுக்கான தண்டனை சொன்னால் யாரும் நெருங்க மாட்டோம், யாரும் நினைத்து பார்க்க மாட்டோம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனில் ஷைத்தானுடைய பண்பு, ஷைத்தானுடைய பண்புகளிலும் அருவறுப்பான பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஷைத்தானே அருவறுப்பானவன், ஷைத்தானுடைய எல்லாமே கெட்டது அசிங்கமானது, அதிலும் குறிப்பாக விசேஷமான ஒரு அருவறுப்பான பாவம் தான் இந்த போதை வஸ்து. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை தண்டனையிலே ரஜவத்துல் ஹபால், சைனத்துல் ஹபால், ஒரு தண்டனை போதும் கண்ணியமானவர்களே, ஒரு தண்டனை போதும், அருவறுப்பான தண்டனை. நரகவாதிகளுடைய செயல் சலங்கள், ஒரு நரகவாதிகளுடைய அந்த வழி வழியக்கூடிய செயல் சலங்கள் இருக்கிறது. அந்த அந்த சலங்களை அல்லாஹ் போதை வஸ்து பாவித்து தௌபா இல்லாமல் மௌத்தாகக்கூடியவர்களுக்கு புகட்டுவான். இஷ்டமென்றால் குடியுங்கள் சொல்ல மாட்டான், புகட்டுவான். நரகவாதியுடைய செயல் சலங்களை குடிக்க நினைப்போமா, விரும்புவோமா? நம்முடைய காயத்தில் வருகின்ற செயல் சலத்தையாவது நாம் சுவைத்து பார்ப்போமா? கொஞ்சம் சிந்தனை கிடைங்கள். அடுத்து அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்ற நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் மூமின்கள், நல்லவர்கள், நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் இந்த துறையில் ஈடுபட்டால் புத்திமதி சொல்வோம், நீங்கள் எல்லோருமே நல்லவர்கள். ஏதோ தௌபாவுடைய விடயத்தை நான் ஞாபகப்படுத்தி இறுதி கட்டடித்து அடைந்திருக்கிறேன். வலா தக்ரபு ஸினா. அடுத்த சமூகத்திலே பல பேர் ஈமானுடைய பலகீனத்தின் காரணமாக அகப்பட்டிருக்கின்ற ஒரு தவறுதான், தவறான உறவு முறைகள். யாரெல்லாம் திருமணம் முடித்து இங்கே வந்திருக்கிறோமோ, மனைவிமார்களை பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் விசுவாசமாக நடப்போம். அவர்கள் பத்தினியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நாமும் பத்தினியாக நடப்போம். அவர்கள் நம்மோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, நாம் இல்லாத பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோமோ விரும்புகிறோமோ, அவர்கள் இல்லாத இடத்தில் நாமும் எப்படி நடந்து கொள்வோம்?
தெரியாத ஊர் தெரியாத நாடு எங்க மூளை முடுக்காக இருந்தாலும் இருட்டாக இருந்தாலும் மறையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மறைவு கிடையாது. ஜினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம், ஜினா செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஜினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம். ஜினாவை தூண்டுகின்ற காட்சிகளை, அவருடைய போட்டோக்களை, அவருடைய பேச்சுக்களை, அதை தூண்டுகின்ற ஆசாபாசங்களை ஏற்படுத்துகின்ற எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம், நெருங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அதை செய்தால் அடுத்து ஜினா நடக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமணம் முடித்து ஏற்பட்டால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய சமூகத்துக்கு முன்னால் கல்லறிந்து கொல்லப்படுகின்ற அளவுக்கு கொடிய ஒரு பாவம். 100 கசேரிகளை சமூகத்துக்கு முன்னால் அடிப்பட அடிக்கக்கூடிய அத்தடிப்படக்கூடிய ஒரு பாவமாக அல்லாஹ் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறான். எனவே அதிலிருந்து தௌபா செய்வோம். நாங்கள் யாரும் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட சகோதரர்கள் நண்பர்களுக்கு நாம் புத்திமதிகளை சொல்வோம். அன்பானவர்களே, அதே போன்று இறுதிக்கட்டத்திலே குடும்ப உறவுகளை பேணிக் கொள்வோம். தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர்களுடைய உறவு, மனை மக்களுடைய அடிக்கடி பேசிக்கொள்வது, அவருடைய துவாக்களை பெற்றுக்கொள்வது, யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவருடைய துவாவை பெற முயற்சியுங்கள். பெற்றோருடைய துவாவை பெற்றால் உலகத்தில் யார் துவா செய்யாவிட்டாலும் அவருடைய துவா நம்மை நல்ல நிலைமையில் வைக்கும். பெற்றோருடைய பத்வாவுக்கு ஆளாகினால் யார் துவா செய்தாலும் அந்த பத்வாவுடைய சாபத்தில் தான் வாழ்வோம். என பேசப்பட்ட விடயங்களை சிந்தனை கெடுப்போம். ஆரம்பத்திலே நான் இஸ்லாம் என்றால் என்ன, மனிதர் என்றால் யார், பண்பாட்டுடைய முக்கியத்துவம், நற்குணத்துடைய முக்கியத்துவம், இஸ்லாத்திலே மிக முக்கியமான இஸ்லாமிய ஒழுக்க முறைகளை சொன்னேன். சிறிய சிறிய பண்பாடுகளையும் சதக்காவுடைய நன்மைகிட்டு தருவது சொன்னேன். அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, தௌபா என்றால் என்னவென்று சொன்னேன். தக்வாவுக்கு கிடைக்கின்ற பிரதிபலங்களை சொன்னேன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதால் கிடைக்கின்ற தண்டனைகளை சொன்னேன். இறுதியிலே தௌபா எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை சொன்னேன். எனவே எல்லாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிறருக்கும் எத்தி வைத்து ஈமானுடனே வாழ்ந்து இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌபீக் செய்வானாக. மீண்டும் ஒருமுறை சந்தர்ப்பத்தை வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள், அதிலும் குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர் அலி, அதே போன்று அவரோடு கூட இருக்கின்ற சகோதரர்கள், நிகழ்ச்சி ஏற்படுத்திய சுலைமான் ஆத், அதே போன்று உதவியாக இருக்கின்ற அகமது ஹாபிஸ், அதே போன்று உலமாக்கள், இங்கு இருக்கின்ற எல்லா சகோதரர்களும், எம்பசியிலே படிப்பதுகின்ற ஊழியர்கள் உட்பட இந்த இஃப்தாரோட ஏற்பாடு செய்த அனைவருக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்று துஆ கேட்பதோடு நம்மோடு கொண்டாட கலந்திருக்கின்ற நம்முடைய பிரமத சகோதரர்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஹிதாயத்துகளை கொடுப்பானாக என்று நான் முடித்துக் கொள்கிறேன். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله நம்முடைய பாவங்களை மன்னித்தருளாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருளாயாக உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக இந்த சபையில் இருக்கின்ற அனைவருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றித்தருளாயாக கவலைகளை போக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்துவாயாக கடன் தொல்லைகளை நிறைவேற்றி தருவாயாக நோய்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக தேவைகளுடைய குதிரத்தை நிறைவேற்றி தருவாயாக ரமதான் மாதத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ் ரஹ்மத்தை மகப்பிரத்தை நரக விடுதலை பெற்ற குடும்பத்தை செய்து தருவாயாக உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக தூய்மையான மூமிகளாக வாழ்ந்து தூய்மையோடு களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக இந்த இஃப்தாருடைய ஏற்பாட்டை முன்னெடுத்து செய்கின்ற அனைவர்களை கபூல் செய்வாயாக அவருடைய எல்லா விடயங்களும் பரக்கத்து செய்வாயாக இந்த நிகழ்வை கபூல் செய்வாயாக ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتيذنا ولمن أوصانا بالدعاء ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على النبي الأمي وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على السلام